திருமேரூர் அருகே இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் திருக்கோவிலுக்கு சொந்தமான நிலங்களை அளவீடு செய்யும் பணி இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பி கே சேகர் பாபு துவக்கி வைத்தார். கோவில் சொத்து வாடகை 2012 பிறப்பித்த பிறகு உத்தரவின்படி 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை 15% வாடகை உயர்வு தொடர்ந்து இதனை குழு அமைத்து ஆய்வு செய்து முதலமைச்சர் உத்தரவின் பெயரில் 1-2 மாதங்களில் சரி செய்யப்படும் எனவும் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார். திருக்கோவிலுடைய சொத்துக்கள் இணையதளத்திலே வெளியிடுகின்ற பணிகளும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் திருக்கோயிலுக்கு சொந்தமான இடங்களை ரேவர் கருவி வாயிலாக நில அளவை செய்து அந்த திருக்கோயிலுக்குண்டான நிலங்களை முழுமையாக பாதுகாக்கின்ற வகையில் தற்போது திருப்புலிவனம் இந்த பகுதியிலே இருக்கின்ற இந்த ஈஸ்வரனுக்கு சொந்தமான 9.27 ஏக்கர் நிலம் இன்றைக்கு திருக்கோயில் நிலங்கள் அளவீடு செய்யும் பணி இங்கே துவக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பணி என்பது கடந்த ஆண்டு மயிலாப்பூர் திருக்கோயிலில் 8/9/2021 ஆரம்பிக்கப்பட்டு மயிலாப்பூர் திருக்கோயிலுக்கு சொந்தமான 4.52 ஏக்கர் இடம் 4/10/2021 அளவீடு செய்கின்ற பணி முடிவுற்று திருக்கோயிலுடைய நிலம் என்பதை குறிப்பிடுகின்ற அந்த HRCE என்ற எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட காங்கிரீட்டிலான 2 அடி ஆழ பள்ளத்திலும் 2 அடி மேலே தெரிகின்ற வகையிலும் 4 அடி உயரம் கொண்ட அந்த கருங்கல் பில்லரை பதித்திருக்கின்றோம். அந்த வகையில் இந்த இடத்தையும் சேர்த்து இன்றைக்கு பதிக்கப்பட்டிருக்கின்ற பாதுகாக்கப்பட இருக்கின்ற இந்த திருக்கோயில் நிலம் 9.27 ஏக்கர் நிலத்தையும் சேர்த்து 51,000 நிலங்களை அளவீடு செய்யும் பணி இன்றைக்கு நிறைவுற்றிருக்கின்ற என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் அமைச்சர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இதுவும் ஒரு ஆன்மீகத்தில் ஒரு புரட்சி என்றே எடுத்துக்கொள்ளலாம். இந்த பணி மேலும் தொடர இருக்கின்றது. இந்த நில அளவீடு செய்கின்ற பணியில் ஏற்கனவே 150 பேர்கள் பணியாளராக நியமிக்கப்பட்டு சுமார் 20 மண்டலங்களில் அதை 50 குழுக்களாக பிரித்து தற்போது இந்த பணி நடந்து கொண்டிருக்கின்றது. இதை மேலும் விரிவுபடுத்துகின்ற வகையில் தற்போது 66 குழுக்கள் அதை விரிவித்திருக்கின்றோம். தொடர்ந்து 100 குழுக்கள் அளவிலே ஏற்படுத்தி வேகமாக இன்னொரு 3 மாதங்களுக்குள் 100,000 அளவிற்கு இந்த நிலங்கள் அளவிடும் பணியை நிறைவு செய்ய இருக்கின்றோம். தொடர்ந்து இந்த பணி நடைபெற்று கொண்டே இருக்கும். இந்த பணிகளால் நிலங்கள் பாதுகாப்பதோடு மட்டுமல்லாமல் நிலங்களுக்கு உரிய ரேவர் கருவியின் மூலம் வரைபடத்தையும் தயாரித்து தமிழக முதலமைச்சர் கச்சத்தீவை மீட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். ஆனால் இலங்கை பாராளுமன்ற உறுப்பினர் வந்து மனோ கணேசன் வந்து அது வந்து இலங்கைக்கு சொந்தமானது, அதை திரும்ப பெறணும். அந்தந்த மாநிலத்தவர்கள் உரிமையை அவரவர்கள் கோருவதில் நாங்கள் கருத்து கூற விரும்பவில்லை. தமிழக முதலமைச்சருடைய நிலைப்பாடு கச்சத்தீவை மீட்பது, மீனவர்களுக்கு உண்டான போதிய அவர்களுடைய வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி தருவது தமிழ்நாட்டினுடைய ஜீவாதார உரிமை என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கூறியிருக்கின்றார். அதுபோல் மற்ற மாநிலத்தவர்கள் அவர்கள் உரிமை கூறிக்கொண்டிருக்கிறார். இதை விட்டு தாண்டி போனோமா கோயில் இருந்து டைவர்ஷன் ஆயிடும். எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை சொல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை திருச்சி ரோட் பல்லடம்.